கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நேத்திக்கு காலமாயிருக்காரு. அவரோட இதயமும் நுரையீரலும் செயலிழந்து போனதால தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கிறதா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. பல முன்னணி நடிகர்களோட உதட்டசைவுக்கு அவரோட பின்னணி குரலால் உயிர் கொடுத்த எஸ்பிபி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கும் மேலே மக்களோட மனசை ஆக்கிரமிச்சு ரொம்பவே சிறந்த கலைஞன் அப்படின்னு பல்வேறு தரப்பினராலும் புகழப்பட்டிருக்காரு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க அவரோட வீட்லேயும் தாமரப்பாக்கம் பண்ணை வீட்லேயும் எஸ்பிபியோட உடலுக்கு ஏராளமான மக்கள் கூட்டம் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. அதுக்கடுத்துதான் அவரோட பண்ணை வீட்லேயே எஸ்பிபியோட உடலுக்கு இறுதிச் சடங்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எஸ்பிபியோட உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திருக்காரு. அவரு எஸ்பிபி சரணுக்கும் ஆறுதலும் சொல்லியிருக்காரு. அஞ்சலி செலுத்திய வேகத்திலே விஜய் அங்கிருந்து கிளம்பியும் போயிருக்காரு. இந்த நிலையில அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி ஒண்ணுல எஸ்பிபிய பத்தி ரொம்பவே நெகிழ்ச்சிகரமா பேசியிருக்காரு. அந்த பதிவை சோசியல் மீடியால அவர் ரொம்பவே உருக்கமா பகிர்ந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பாடல்கள் மேல ஈடுபாடு வர காரணமே எஸ்பிபி சார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் மட்டும் இல்லாம நிறைய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள்னு திரை உலகமே ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து எஸ்பிபி அவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க. நேர்ல வர முடியாதவங்க காணொலி மூலமா அவங்களோட துக்கத்தை பகிர்ந்திருக்காங்க.